நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதா இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹாய், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கும் ஒரு ஹாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஃபேஸில் இருக்க மறு போல்ஸு பொறுப்பொருன்னு இருக்கும் இல்லையா ஃபேஸு, ஸோ மழை மழைன்னு இல்லாமல் பொறுப்பொருன்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம், பிளாக் ஹெட்ஸு, பிளாக் மார்க்ஸு, ஸோ டெட் செல்ஸு, ரிங்கிள்ஸு, ப்ரீமெச்சர் ஏஜிங், அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா அம்மா பச்சரிசி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ எல்லா ப்ராப்ளத்தையுமே நல்லா சால்வ் பண்ணும். ஸோ இறந்த செல்ல அகெயின் வந்து அந்த இடத்துல வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால ஸோ நம்ம செல்ஸை வந்து ரீக்ரோத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுதான் நம்ம எப்படி எங்கே பறிக்க போகிறோம் ப்ளஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த அம்மா பச்சரிசி பார்த்திங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய தெரு ஓரத்தில் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து நிறைய பச்சை பச்சையானு இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த புல்வெளியில் இருக்கும் இல்லையா, ஸோ நிறைய புல்வெளி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாமே இது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒன்று. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா அம்மா பச்சரிசி அப்படின்ற ஒரு ஆயுர்வேத மூலிகையை தான் நம்ம எடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நான் வந்து கழுவி வச்சுருக்கேன். கழுவி வச்சனால இந்த மாதிரி இருக்குது. நல்லா நான் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கனால நம்ம ஃபேஸில் இருக்க பிளாக் மார்க்கு, போல்ஸு அந்த மாதிரியும் நல்லா க்யூர் பண்ணும். இதில் இருக்க பாலல் பார்த்திங்கன்னா நம்ம மருலாம் இருக்கும் இல்லையா ஸ்கின்னில், அந்த மாதிரி மரு இருக்கிற இடத்துல வந்து இதோட பால் எடுத்து நம்ம ரெகுலராக வச்சுட்டு வரும்போது அந்த மரு வந்து கீழே உதிர்ந்து விழுந்துடும். அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது இதுக்கு. இது ரொம்பவுமே ஃபேஸ்க்கு ரொம்பவே நல்லது. நம்ம ஃபேஸில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையுமே நல்லா க்யூர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இது பார்த்திங்கன்னா நான் வந்து தெரு ஓரத்தில் தான் எடுத்திருக்கேன். இது நிறைய தெரு ஓரத்தில் கிடைக்கும், குப்பையாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் இது கிடைக்கும். இதை வந்து நான் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நான் வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிக்கிட்டேன். இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நான் வந்து ஒரு ப்ரெஷ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்க அப்படியே நல்லா பச்சை பசேர்னு இருக்குன்னு சொல்லிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஃபேஸில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அம்மா பச்சரிசி வந்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிப்போம். இந்த மாதிரி ப்ரெஷ் இருந்ததுன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி தான் திட்டு திட்டாக இருக்கும். வேஸ்ட்டு டிஷர்ட்ஸு இல்லை வேஸ்ட்டு ட்ரெஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. நம்ம வந்து நெக்லையுமே வந்து கொடுக்குறோம். இது நம்மளோட ஸ்கின் வந்து இரிட்டேட்லாம் ஆகாது, நல்லா இருக்கும்.
ஓகே, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டேன். நான் வந்து டிஷர்ட்டை மாற்றிட்டு வந்துட்டேன், ஏன்னா ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தேன். ஓகே பாய், நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்.